Hi guys, this is our channel, Talks Weight Loss Challenge. We will share day 4 and 5 டைம் வந்து ஓடிடும் ஸோ அதனால் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 minutes வந்து பிளாங்க் ஜம்பிங் ஜாக்ஸ் அப்புறம் வந்து ஸ்குவாட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணுறேன். கவுண்ட் வந்து 20-20 தான் வந்து பண்ணுறேன். ஸோ அதுவே போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லரிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா அந்த ட்ரெஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்றனால தான் வந்து ரெண்டு நாளாக ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அண்ட் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டேன். இந்த ஒரு மாதிரி தோணுச்சு, சா என்னடா ஏன் அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்தோமோ, பட் நான் அந்த ட்ரெஸ் போட்டேன்னா தான் வந்து ஃபங்க்ஷன் போவே, இல்லைன்னா போவே கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 10:00 போல் ஒரு பனானா மட்டும் சாப்பிட்டேன். இன் மார்னிங் வந்து ஒரு அந்த 10:00 அந்த டைம் வந்து மெஷினில் உட்காந்தேன். 3:00 வரைக்கும் மெஷின் ஒர்க் தான். நம்ம தைச்சதை விட வந்து பிரித்தது தான் அதிகம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றனால ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வந்து தைச்சதுக்கப்புறம்தான் வந்து தெரிஞ்சிச்சு. இன்னும் ஒரு வழியாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இன் இன்னும் 2 days டைம் இருக்குது. அதாவது ஃப்ரைடே ஈவினிங் தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன். ஸோ இன்னும் 1 day கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். என் ஒரே ஒர்க் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னால மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு பண்ணிக்கிறது. ஸோ நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் வேறு கொஞ்சம் நிறையா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி காயப்போட வந்து மாடிக்கு வந்துட்டேன். என் தம்பி வந்து அவர் வந்துட்டார். ஸோ வந்ததும் வந்துட்டு அந்த 5 to 5:30 தான் வந்துட்டு கொஞ்சம் மாடியில் வந்து அந்த சில்னஸ் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்ததும் வந்துட்டு தம்பிக்கு கொஞ்சம் அவரை வந்து ரெடி பண்ணிட்டு அவர் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிட்டு மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுது. அண்ட் இந்த கேப்பில் நான் வந்து சாப்பிடவே வந்து மறந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு அப்படியே ஓடிட்டே இருந்தது. ஸோ சாப்பிட்ற அந்த மைண்டே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருந்தது. இந்த ஊடால் வந்துட்டு தண்ணி மட்டும் வந்து குடிச்சிட்டே இருந்தேன். ஒர்க் பார்க்குறோம் அப்படின்றப்ப தண்ணி குடிச்சிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நியர் ஒரு 2.5 liters வந்து வாட்டர் வந்து யூஸ்வலாக 2 liters அந்த ஈவினிங் வர குடிப்பேன். இந்த அன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாகவே வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம எதுவும் சாப்பிடல அப்படின்னால பசிக்கல. ஸோ அதனால் வந்து தண்ணி மட்டும் இன்டேக் வந்து இருந்துகிட்டே இருந்தது. இந்த இன்றைக்கி வந்து நார்மல் வாட்டர் தான் அந்த எடுத்துக்கிட்டேன். இந்த ஓமம் போட்டு எடுத்துக்கலை. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும் அப்படின்னால அந்த ப்ராசஸ் வந்து பண்ணலை. ஸோ நார்மல் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த ரைஸு ரசம் அப்புறம் கோவக்கா ஃப்ரை, ஸோ இதுதான் வந்து பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும். சரி நம்மளும் அதேவே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். என் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வந்து திரும்ப மாடிக்கு வந்து வந்தேன். ஸோ தம்பி வந்துட்டு எப்போவுமே பண்ணுற வேலை வந்து சைக்கிள் செயினை வந்து கழட்டி விட்டுருவார். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் பாட்டுக்கு வேறு இந்த குட்டி பையனாக இருக்கையில் விளாண்டுட்டுருப்பார். இல்லை உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா டாய்ஸ் வச்சு விளாண்டுட்டுருப்பார். ஸோ அந்த மாதிரி இல்லை சம்டைம்ஸ் அழுவார். அவரை வச்சுட்டு நான் வந்து வாக் பண்ணிகிட்ருப்பேன். பட் இப்போ வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சைக்கிளை வந்து ஊடால் ஊடால் நான் வாக் பண்ணல நடக்கையில் விட்டுட்டே இருப்பார். இல்லைன்னா வந்து இந்த செயினை கழட்டிட்டு அதை மாற்றுறக்கு நம்மளுக்கு மாடிக்கு வரந்து கொஞ்ச நேரம் நடப்போம். அதில் இந்த டைம் வந்து ஓடிடும். ஸோ அன்னைக்கு அப்படி தான். பட் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் நானே வந்துட்டு. அப்புறம் ஒரு வழியாக அவருக்கு வந்து மாட்டி கொடுத்துட்டு அவர் ஒரு பக்கம் சைக்கிள் ஓடிட்டு இருந்தார். அண்ட் நான் இங்கிட்ட வந்து வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன் இப்போ தான் சாப்பிட்டதும் வந்து மாடிக்கு வந்தீங்கன்னா, ஸோ அதனால் நார்மல் வாக்கிங் தான் பண்ணேன். சாப்பிட்டதும் வந்து 8 shape வாக்கிங் வந்து பெட்டர் கிடையாது. ஸோ அது ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும். அண்ட் அந்த மாதிரி நான் வந்து பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்துட்டு நியர் ஒரு 1/2 hour இல்லை 1 hour அப்புறம் தான் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம 8 shape வாக்கிங் வந்து பண்ணலாம். ஸோ நார்மல் வாக்கிங்கை முடிச்சுட்டு அப்புறம் வந்து கீழே வந்தாச்சு. என் வந்துட்டு பால் 1 glass பால். இன் அதில் வந்து இந்த விமன் ஹெல்த் 1 spoon ஆட் பண்ணிட்டேன். இந்த பால் வந்து இது நம்ம டெய்லி வந்து இனி எடுக்கணும். ஏன்னா போன் ப்ராப்ளம் அண்ட் அந்த ஹேர் ஃபால் கால்சியம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அது பாலில் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிட்ணுன்னு சொல்லி எனக்கு தோணலை. ஸோ 1 glass பால் இல்லை தயிர் இல்லைன்னா டீ. ஸோ எப்படியாவது வந்து பெர் டே வந்து நான் எடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்புறம் தம்பிக்கு ஹோம் ஒர்க் வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அது ஒரு பக்கம் வந்து அவர் இந்த தமிழ் எழுதிட்டு இருந்தார். ஸோ அந்த கேப்பில் நான் வந்து பாலை வந்து லைட்டாக அந்த இளம் சூட்டில் வந்து பால் குடிப்போம்ல. ஸோ சீனி எதுவும் ஆட் பண்ணலை. சீனியும் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் நம்ம வந்து இப்போது ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரிக்கு வந்து டயட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால்
ஓகேவா வந்து பால் குடிச்சு முடிச்சாச்சு. நம்ம ஈவினிங்ல தான் இப்பலாம் சாப்பிடுறோம் அப்படினால அதுக்கப்புறம் சாப்பிட்ற மைண்டும் இல்லை. ஸோ பாலே வந்து எனக்கு போதுமானதாக இருந்தது. பட் இப்போ தெரியாது, நைட்டு தூங்கும் போது தான் செம்மையாக பசிக்கும். ஸோ டக்குன்னு தூங்கிட்டோன்னா தெரியாது, நம்ம நைட்டில் லேட் நைட் ஆக்குறோம், தூங்குறதுக்கு டிலே பண்ணுறோம் அப்படின்றப்ப ரொம்ப பசிக்கும். அப்புறம் நம்ம கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் நீங்களே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இப்படி வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் அது வந்து இப்போலாம் புரிஞ்சுக்கிட்டேன். என் ஃபைன். அப்புறம் அடுத்து வந்துட்டு ஹோம் ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரொம்ப மேக்ஸ் கஷ்டப்படுறாரு, செய்ய மாட்டாரு அடிஷன் அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. அண்டு நான் வந்து எப்படி சொல்லி கொடுத்தேன்னா வந்துட்டு இந்த நம்பர்ஸ் போட்டுட்டு பக்கத்தில் வந்து அந்த நம்பர் எத்தனையோ அந்த அளவு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து லைன் போடுங்கன்னு சொல்லவும் அவராக இப்போ அந்த மாதிரி பண்ணி ஆட் பண்ணி போட்டுறாரு. பட் சம்டைம்ஸ் வந்து ஸ்கூலில் ஒரு மெத்தட் வந்து சொல்லித்தருவாங்க, நம்ம ஒன்று சொல்லி கொடுக்கல வந்து அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ நான் மேம் கிட்ட கேட்டு அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து இந்த மெத்தட் அதாவது 5 in your mind, 2 in your finger அந்த மாதிரி ஆட் பண்ணி சொல்லி தருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எப்படின்னு இவருக்கு வரல அப்படின்னால இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்தேன். இந்த அவ்வளோதான், நேற்று அதாவது day 4 இப்படி தான் போச்சு. இந்த அடுத்த அன்னைக்கு நேற்று மார்னிங் வெயிட் செக் பண்ணல வந்துட்டு நான் day 4 வந்துட்டு வெயிட் கொஞ்சம் 100 கூடி இருந்தோம், 78.100 இருந்தது. இந்த அடுத்து இப்போ அடுத்த நாள் பார்க்கையில் வந்து 77.900 வந்து வந்திருக்கோம். இந்த நான் ஷோராக சொல்கிறேன், நியூ இயர்க்குள்ளே 75 வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்புறம் வெயிட் செக் பண்ணிவிட்டு இந்த அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட். ஸோ அடுத்த நாளும் அதே ரொட்டீன் தான், ஒர்க் அவுட் வந்து வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஒரு அதே சேம் ஒர்க் அவுட்ஸ் தான், ஒரு 15 minutes வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். இந்த அப்புறம் தம்பி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, ஒர்க் அவுட்டும் பண்ணியாச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நான் கொய்யா பழம் வந்து வாங்கினேன். ஸோ பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காய் மாதிரி இருந்தது, எனக்கு எப்போவுமே பிடிக்கவே பிடிக்காது. நல்லா வந்து லைட் க்ரீனில் வந்து கொய்யா பழம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாப்பிடணும் போல் இருக்கும். இந்த காய் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு நான் வந்து 1/2 kg தான் வந்து வாங்கினேன், 25 rupees சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வந்து வந்தாங்க. சரி வாங்கிட்டு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணேன். எனக்கு எப்போவுமே கையில் வச்சு கட் பண்ணுறது வந்து வரவே வராது, பட் இருந்தாலும் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு பண்ணேன். எப்படினாலும் வந்து நம்ம கையில் பட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கையை வந்து லைட்டாக கட் ஆயிடுச்சு. இந்த அப்புறம் அவ்வளோதான், நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நடக்கிறதா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்படியே வந்து பழத்தை சைடில் வச்சுட்டு கையில் வந்து ஃபஸ்ட்டே நமக்கு நம்மளே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை வச்சு கட்டிடலான்னு சொல்லிட்டு கட்டிட்டேன். இந்த கொய்யா பழம் வந்துட்டு நல்ல சூப்பராக இருந்தது. பார்க்கவே வந்துட்டு வெளியில் வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக ஹார்டாக இருக்க மாதிரி இருந்தது, உள்ளே செம்ம ஸ்வீட்டாக டேஸ்டாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் நினச்சேன் ஓகே 1 kg கூட வாங்கியிருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ மெஷினில் தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ எதுவும் சாப்பிடணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து வந்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்குருவோம், இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பீஸா வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிட்டுட்டே நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னால இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக வந்து அப்புறம் சாப்பிட்டேன். சாப்பிட சாப்பிட வந்துட்டு இன்னும் ஒரு பழம் கட் பண்ணி சாப்பிட்லான்ற அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கொய்யா காயும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்று தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சான்ஸே கொடுத்ததில்லை பழம், அந்த பழம் பார்த்ததுமே சாப்பிட தோணாது அப்படின்னால நான் இது வரைக்கும் காய் சாப்பிட்டதில்லை. பட் நேற்று வேறு ஆப்ஷன் இல்லை, என் ஃப்ரூட்ஸும் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதுவே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. என் கையில் வந்துட்டு லைட்டாக அந்த தண்ணிக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு நம்ம லைனிங்கை ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த துணி கொஞ்சோண்டு பீஸ் கிடந்தது. ஸோ அதை அப்படியே கட்டிட்டே அப்புறம் பிளட் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து ஸ்டாப் ஆச்சு. இன்னும் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு அந்த கேப்பில் நம்ம சாப்பிட்லாம் சொல்லிட்டு சாப்பிட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன், அதாவது நம்ம ஈவினிங் ஃபங்க்ஷன். ஸோ ஈவினிங்குள்ளே வந்து முடிக்கணும், அந்த அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம், என்ன டைம் இப்போ தானே வந்து ஒரு 10:30 ஆகுது, ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை. அந்த கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் தான், ஸோ அதை பண்ணிவிட்டு முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அது வந்து ஒரு வழியாக முடிச்சுட்டேன். அப்புறம் இந்த அப்புறம் இந்த ஹிப் பெல்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸ் கைக்கு போகல லேஸு, ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு அதுவும் ரெடி பண்ணேன். இந்த அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அந்த அது போக வந்து அந்த சாரீ கிளாத்லேயே வந்து கொஞ்சம் கிளாத்தில் வந்து நம்ம துப்பட்டா மாதிரி ரெடி பண்ணிடலாம், ஏன்னா அப்படியே வந்து போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. ஸோ அதனால் அதுவும் ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஒர்க்காக பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுலேயே வந்து டைம் வந்து ஓடிடுச்சு.
அண்ட் அப்புறம் ரொம்ப கடுப்பாக இருந்தது. நேற்று ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்துட்டு மெஷினில் தான் வந்து நான் உட்காந்துருந்தேன். இன் மார்னிங் வந்துட்டு நான் லன்ச்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ கத்திரிக்காய் அண்டு வெண்டைக்காய் ரெண்டையும் போட்டுட்டு புளிக்குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன், கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர்நூன் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு மீதம் ஆகாது, ஏன்னா ஃபங்க்ஷனில் தான் எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்னால அளவாக கம்மியாக பண்ணியிருந்தேன். ஸோ அது அண்டு காய் வந்துட்டு தண்டு இருக்குல்ல, ஸோ அதை வந்து பருப்பு போட்டு தண்டு காய் வந்து வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி போடலான்னு நினச்சேன். பட் இதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. நான் இது சாப்பிடையில டைம் வந்து 3:45 ஆயிடுச்சு. இன் வரகரிசி மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டு அதோட வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் அந்த குழம்பு அண்டு காய் வந்து ஈக்குவல், நம்ம ரைஸும் அந்த காயும் வந்து ஈக்குவலாக வச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டே செம்ம பசியாக இருந்தது. ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கையில் வந்துட்டு தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருந்தேன். யூஷுவலாக வந்து நான் இப்போது 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. பட் இப்போ இந்த 2 டேஸாக வந்து மெஷின் கிட்ட தான் இருக்கும், எந்திரிக்க மாட்டோம், தண்ணியை பக்கத்தில் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லிட்டர் வந்து அப்போவே குடிச்சிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே வந்து ஒரு 1/2 லிட்டர் எக்ஸஸாக, அதாவது 3.5 லிட்டர்ஸ் வந்து இப்போ நான் தண்ணி வந்து குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து இன்னுமே எனக்கு ஒரு பக்கம் நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ தண்ணி குடிக்கிறத மட்டும் எல்லாரும் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அப்புறம் நான் வந்து சாப்பிட்டேன், வேகமாக சாப்பிட்டேன். அண்ட் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் தம்பிக்கு வந்து வேன் வந்துடும். ஸோ அவங்க வந்துருவாங்க, அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். அவங்களுக்கு லைட்டாக ஏதாவது ஊட்டி விட்டுட்டு அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் தான் ஒரு பக்கம் வந்து ஹாப்பி ஓகே அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். அண்ட் ஹேர் வாஷ் வேறு பண்ணியிருந்தேன், தலை வந்து நல்ல ஆயில் வச்சுருந்தேன்னா அந்த வீக் ஃபுல்லாக. இன் வீக்லி ஒன்ஸ் தான் இப்போலாம் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவே கொஞ்சம் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, இன்னும் கோல்டும் சரியாக மாட்டேது. ஸோ நிறையா புலம்பலையே மனசுக்குள்ளே. அண்ட் அப்புறம் ஓகே சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு ப்ரவேமாக வந்து குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து புளிக்குழம்புனா பிடிக்குமா, ஸோ போட்டு இன்னொரு கரண்டி போட்டு நல்லா ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஐயோ தலை வேறு ஈரமாக இருக்குது, அதை வேறு காய வைக்கணும், எப்படி கிளம்பு, தலை முடி ரொம்ப அதிகம் இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தலை பின்னா தான் அழகாக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டுட்டு அப்புறம் தான் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்தோம். ரொம்ப டைம் வந்து ஆயிடுச்சு. அப்புறம் அத்தை வேறு வந்துட்டாங்க, என்ன இவ்வளோ லேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு வழியாக வந்து வீடியோவும் எனக்கு ஆக்சுவலாக கிளம்பையில் எடுக்க முடியல. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டாச்சு, ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ தம்பி கூடயே தான் வந்து நான் சுற்றிட்டு இருந்தேன், ஏன்னா அவர் வந்து வெளியே வெளியே போவார், பிள்ளைங்களாம் விழுந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அப்புறம் பாப்கார்ன்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போயிட்டு ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா சின்ன பிள்ளைங்களா தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்களா. நம்ம போயிட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட்டிங்காக இருந்தது, பட் இருந்தாலும் ஓகே நம்மளும் சின்ன பிள்ளையோட சின்ன பிள்ளையா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு அப்புறம் நான் பட சாப்பிட்டு இருந்தேன். அண்ட் ரொம்ப ரிலேட்டிவ் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், பட் நான் அதில் இன்வால்வ் ஆக முடியல, ஏன்னா தம்பியே வந்து அவர் வெளியில போயிடுவாரு அப்படின்னால. ஏன்னா அங்கே கிட்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க, யார் போனாலும் இவர் யாருக்கு யாரு கூட விளையாடுறாரு என்னன்னு தெரியல, அவர் பாட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தார். ஸோ அவரை தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. இன்னொரு இல்லையா ஃபங்க்ஷன் முடியவும் அப்புறம் டைனிங் ஹாலுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தேன், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டேஸ்ட் பார்த்தேன். என் தம்பிக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் ரீச் ஆக வீட்டுக்கு வர 10:00 ஆயிடுச்சு, லைட்டாக மழை வேற தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்னும் எனக்கு இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இன் ஃபைன் வெயிட் கூடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து நான் யோசிச்சுட்டே வந்து எந்திரிச்சேன். அண்ட் 8 மணி வரைக்கும் நல்லா தூங்கியாச்சு. இன் வெயிட் செக் பண்ணப்போ வெயிட் வந்து 77.700. ஸோ ஒரு 200 நம்மளுக்கு 4 டே 5 வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். இன் சூப்பரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்படியே வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்ல லாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்னும் இயர்க்குள்ளே 75 வர்றோம். ஐ ஹோப் நீங்களும் நல்லா லாஸ் பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட லாஸ் வந்து இன்னைக்கு டேல எவ்வளோங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. டேக் கேர், பை பை.